1959 ஆண்டு சோவியத் யூனியனாக சேர்ந்திருந்த ரஷ்யா பார்த்திங்கன்னா முதன் முதல்ல விண்ணில் நிலவில் வெற்றிகரமாக தரையிறங்கியது லூனா 2 என்ற விண்கலம். அது மட்டும் இல்லை, உலகத்திலேயே முதல் முதல்ல நிலவில் தரையிறங்கிய நாடு அப்படின்னா அது ரஷ்யா தான். உலகத்திலேயே முதல் முதல்ல நிலவின் மேற்பரப்பில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குது, எவ்வளோ ரேடியேஷன் அதாவது கதிர்வீச்சு இருக்குன்னு சொல்லிட்டு முதன் முதல்ல தகவலை கொடுத்த நாடு ரஷ்யா, அதாவது லூனா 2 என்ற விண்கலம் தான். இதனால் பார்த்தீங்கன்னா விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பணும்னு சொல்லிட்டு எல்லா நாடுகளும் அப்போ தான் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தாங்க. உலகத்திலேயே முதல் முதல்ல விண்வெளிக்கு ஒரு விலங்கை அனுப்பிய நாடு அப்படின்னா ரஷ்யா தான். அதாவது லைக்கா என்று சொல்லக்கூடிய ஒரு நாயை அனுப்பி மறுபடியும் பார்த்தீங்கன்னா விண்வெளியிலிருந்து நிலவிலிருந்து பார்த்திங்கன்னா திருப்பி பூமிக்கு கொண்டு வந்த நாடு அப்படின்னா அது ரஷ்யா தான். இதனால் பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் அதாவது அமெரிக்கா ரஷ்யாக்கிட்ட வந்து ரெண்டும் கடும் போட்டி ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. அப்போதே இரண்டாம் உலகப்போ நடைபெற்ற காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சோவியத் யூனியன் வந்து பல வீழ்ச்சிக்கு பிறகு, அதாவது பல நாடுகளாக சிதறும் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அதனால் விண்வெளி முயற்சிக்க வந்து யோசிக்க நேரம் இல்லை. அது மட்டும் இல்லைங்க, இதை எப்படியாவது சமாளிக்கணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா பார்த்தீங்க அப்படின்னா 1969 அப்போலோ 11 என்ற ஒரு விண்கலத்தை வந்து நிலவுக்கு முதல் முதலாக அனுப்புகிறாங்க. அனுப்பின உடனே பார்த்திங்கன்னா நிலவின் மத்திய பகுதியில் வந்து தரையிறங்கி கால் பதிச்சு வந்த ஒரு நாடு அப்படின்னா அது அமெரிக்கா தான். அமெரிக்காவின் நீல் ஆம்ஸ்ட்ராங் பார்த்திங்க அப்படின்னா நிலவின் மேற்பரப்பில் இறங்கி முதல்ல கால் பதித்த ஒரு நபர் அப்படின்னா இவர் தான். இதனால் பார்த்திங்கன்னா உலக நாடுகளில் வந்து அமெரிக்கா முன்னோடியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பெயரை எடுத்துகிட்டு போயிடுச்சு. இதனால் பார்த்திங்க அப்படின்னா ரஷ்யா வந்து ஒரு கட்டத்தில் கடுப்பாகி அடுத்து என்ன செய்யலான்னு சொல்லிட்டு பல ஆராய்ச்சியில் இறங்க ஆரம்பித்தாங்க. இதனால் பார்த்திங்க அப்படின்னா 1979 சோவியத் யூனியனாக இருந்த ரஷ்யா பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்த நகர்வுகளை கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நிலவு மட்டுமின்றி செவ்வாய், வியாழன், புதன் போன்ற கிரகங்களுக்கும் மற்றும் வேற்று கிரகவாசிகள் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பல ஆய்வுகளை தொடர்ந்து செய்ய ரஷ்யா முன்னெடுக்க ஆரம்பிச்சிது. இதனால் பார்த்திங்கன்னா அமெரிக்கா, ரஷ்யா, சீனா போன்ற நாடுகளுக்கு வந்து விண்வெளி ஆராய்ச்சி பற்றின தகவல் வந்து ஈஸியாக கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு முந்தி கொண்டு ஒவ்வொரு வேலையும் செய்ய ஆரம்பித்தாங்க. 1990 சோவியத் யூனியனாக இருந்த ரஷ்யா உள்ளிட்ட பல நாடுகள் வந்து சுக்கு சுக்காக பிரிஞ்சு போகுது. இதனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த விண்வெளி ஆராய்ச்சி பற்றின தகவல்களை சேகரிக்கணும், நகருக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ரஷ்யா எந்த ஒரு முடிவுமே எடுக்கலை. இதனால் பின்வாங்கியது அமெரிக்கா முந்தி கொண்டது. அது மட்டும் இல்லை, சோவியத் யூனியன் இருந்த காலத்தில் வந்து மீர் விண்வெளி நிலையம்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு வந்து ஒரு நிலையம் வந்து அமைக்கப்பட்டிருந்தாங்க. ஆனால் இந்த பொருளாதார வீழ்ச்சிக்கு பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா இந்த நிலையத்தை பற்றி எந்த ஒரு முடிவுமே எடுக்கலை, அப்படியே கைவிட்டுட்டாங்க. இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லணும் பார்த்தீங்கன்னா கடைசியாக சுமார் 20 ஆண்டுகளாக பார்த்திங்க அப்படின்னா ரஷ்யா விண்வெளி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு ஆய்வுக்கான முயற்சியுமே எடுக்கலை. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2008 தான் ரஷ்யா ஒரு முடிவு எடுக்குது, விண்வெளியில் நிலவை பற்றி ஆராய்ச்சி செய்யணும். அமெரிக்கா பூமத்திய இறக்கைக்கு பற்றியில் கால் இறங்கிருச்சு, ஆனால் நம்ம வந்து கண்டிப்பாக வேறு பகுதியில் வந்து கால் இறங்கணும், கால் பதிக்கணும்னு சொல்லிட்டு தென் துருவத்தில் ஆய்வு செய்யலான்னு சொல்லி முடிவெடுத்தது. அதற்குள்ளே பார்த்திங்கன்னா இந்தியா இஸ்ரோ நிறுவனம் அதாவது விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் பார்த்திங்க அப்படின்னா சந்திரயான் என்ற ஒரு திட்டத்தை வந்து தொடங்கி அதில் வெற்றிகரமான ஒரு முடிவும் கொடுத்தாங்க. அதாவது 2009 செப்டம்பர் 25 பார்த்திங்க அப்படின்னா சந்திரயான் வந்து அந்த விண்கலம் வந்து போய் அந்த நிலவின் மேற்பரப்பில் மோதி பார்த்திங்க அப்படின்னா நிலவின் மேற்பரப்பில் வந்து நீர் துகள்கள், நீர் பனிக்கட்டிகள் வந்து கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வை வந்து வெளியிட்டாங்க. இது உறுதியும் செய்யப்பட்டது. இதனால் பார்த்திங்கன்னா சீனா, ஜப்பான், அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகள் வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகலாம், கண்டிப்பாக அங்கே நீர் இருக்குது, அங்கே பல ஆராய்ச்சிகளை தொடங்கலான்னு சொல்லிட்டு ஆரம்பிக்க தொடங்கப்பட்ட திட்டம்தான் Luna-25 திட்டம். நிலவுக்கு தென் துருவ பகுதிக்கு அனுப்பிய முதல் நாடு அப்படின்னா இந்தியா தான். ஆனால் சந்திரயான் 1 என்ற ஒரு திட்டம் வந்து வெற்றிகரமாக அமைந்தாலும் நிலவின் தென் துருவத்தில் நம்ம இறங்கலை. அதனால் பார்த்திங்கன்னா சந்திரயான் 2 என்ற திட்டத்தை தொடங்கி அதற்கான ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை செலவு செய்து பார்த்திங்க அப்படின்னா சந்திரயான் தென்னூத்தத்தில் இறங்கணும்னு சொல்லிட்டு போட்டி போட்டு அங்கே செல்லும்போது பார்த்திங்க அப்படின்னா சின்ன லேண்டர் இறங்க விஷயத்தில் வந்து சிக்னல் கோளாறு பட்டலாக பார்த்திங்க அப்படின்னா நிலவின் மேற்பரப்பில் வந்து
இறங்கும்போது வந்து சிக்னல் வந்து தாறுமாறி கிடக்க அதனுடைய வேகம் வந்து வேற மாதிரி போய் அந்த விண்கலம் வந்து நிலவின் முற்பல மோதி வெடிச்சு சிதறிச்சு. அது எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷயம்தான். இதனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தென் துருவத்தில் இறங்கவே இல்லை, ஆனால் நம்மளுடைய விண்கலம் வந்து அங்கே தான் இருக்குது, ஆனால் சிக்னல் கண்டக்ட் ஆகவே இல்லை. ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்தை நம்ம வந்து கண்டிப்பாக தொடர்ச்சியாக செய்யணும். இந்த திட்டத்தின் மூலமாக பல ஆய்வுகள் முடிவு பண்ணி வச்சுருந்தோம், அது முடியலைன்னு சொல்லிட்டு இந்திய கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக சந்திரயன் 3 என்கிற ஒரு திட்டத்தை ஆரம்பித்தாங்க. அடுத்த கட்ட நகர்வு பார்த்திங்கன்னா வேகமாக நகர்ந்துகிட்டே வந்துச்சு. சந்திரயன் 3 பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஆகஸ்ட் 23rd பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிலவின் மேற்பரப்பில் இறங்க ரெடியாக இருக்குது. இதை பார்த்த ரஷ்யா பார்த்திங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக விண்வெளி ஆராய்ச்சியை வந்து கைவிடக்கூடாது, Luna-25 திட்டம் வந்து தொடங்கப்பட்டு வேகமாக செயல்படுத்தப்பட்டது. ஆனால் இந்த திட்டம் பார்த்திங்க அப்படின்னா 2008 தொடங்கப்பட்டது. பல்வேறு பண பிரச்சனைகளை, பொருளாதார பிரச்சனைகளை, பல்வேறு சூழ்நிலையின் காரணமாக பார்த்திங்கன்னா தாமதப்படுத்தப்பட்டு ஒரு வழியாக பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் 11th தான் விண்ணிலே செலுத்தப்பட்டது. சந்திரயான் 3 பார்த்திங்க அப்படின்னா July 14th மத்தியான வேளையில் வந்து இது விண்ணில் ஏவியிருந்தாங்க. 40 கழித்து நிலவின் மேற்பரப்பில் இறங்குன்னு சொல்லிட்டு தான் இஸ்ரோ பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த Luna-25 திட்டம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அப்படி கிடையவே கிடையாது. அனுப்பின 7th கண்டிப்பாக நிலவின் மேற்பரப்பில் திட்டமிட்டுப்படி இறங்குன்னு சொல்லிட்டு அதற்கான ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுட்டாங்க இந்த திட்டத்தில். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு பிக் அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா Luna-25 திட்டம் வந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு சிக்னல் கோளாறு, அதாவது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு பார்த்திங்கன்னா ரஷ்யாவில் உள்ள ராஸ்கோ மாஸ்கோ என்ற இடத்துலேருந்து அனுப்பக்கூடிய சிக்னல் வந்து நிலவின் மேற்பரப்பில் சுற்றக்கூடிய அந்த Luna-25 விண்கலத்தினுடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டதுனால பார்த்திங்க அப்படின்னா இந்த விண்கலம் வந்து நிலாவின் சுற்றுவட்ட பாதையில் தான் போய்கிட்டே இருக்குது. இதை உச்சு நோக்கி கவனித்த ரஷ்யா பார்த்திங்க அப்படின்னா Luna-25 திட்டத்தை வந்து வேகமாக செயல்படுத்த ஆரம்பிச்சு. ஆனால் Luna-25 திட்டமே பார்த்திங்கன்னா ஒரு தாமதப்படுத்தப்பட்ட திட்டம் தான். சாதாரணமாக பார்த்திங்கன்னா 2008 இந்த திட்டம் தொடங்கிட்டாங்க. ஆனால் கடந்த பல ஆண்டுகளாக பார்த்திங்க அப்படின்னா இந்த திட்டம் செயல்படுத்தப்படாமல் தாமதப்படுத்தப்பட்டு இன்றைக்கி ஒரு வழியாக August 11th தான் விண்வெளிக்கு அனுப்பப்பட்டது. இந்த Luna-25 என்ன மாதிரியான விஷயங்களை செய்யுன்னு சொல்லிட்டு ராஸ்கோ மாஸ்கோ என்ற ஒரு விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம், அதாவது ரஷ்யாவில் உள்ள நிறுவனம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முடிவை வந்து வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா Luna-25 என்ற விண்கலம் பார்த்திங்க அப்படின்னா நிலவினுடைய மேற்பரப்பில் தென் துருவத்தில் வந்து கண்டிப்பாக இறங்கி சாதனை படைக்க வேண்டும் என்பதே இதனுடைய ஆசை. அது மட்டும் இல்லைங்க, நிலவின் மேற்பரப்பில் தென் துருவ பகுதியில் பார்த்திங்கன்னா பல மில்லியன் ஆண்டுகளாக சூரிய ஒளி படாமலே பார்த்திங்கன்னா பல பள்ளங்களில் உறைந்த நீர் பனிக்கட்டியாக இருக்குது. அதை ஆராய்ச்சி செய்யணுங்கிற ஒரு திட்டம்தான் இந்த Luna-25 என்ற விண்கலத்தோட திட்டம். அது மட்டும் இல்லைங்க, இன்னும் ஒரு விஷயம் ஒருபடி மேலே போய் சொன்னால் பூமியில் இல்லாத தனிமங்கள், அதாவது நம்ம வைரம், பிளாட்டினம், இன்னும் பல தனிமங்கள் வந்து நமக்கு தேவைப்படுது. மின் சம்மந்தப்பட்ட தொழில்நுட்பத்துறையில் வந்து பல தனிமங்கள் தேவைப்படுது, அது பூமியில் கொஞ்சம்தான் இருக்குது. அந்த மாதிரி தனிமங்கள் வந்து நிலவின் மேற்பரப்பில் பள்ளத்தில் எங்கேயாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு ஆராயக்கூடிய ஒரு கனவு லட்சிய திட்டம்தான் Luna-25. Luna-25 விண்கலம் வந்து நிலவின் மேற்பரப்பில் இறங்கினோடனே பார்த்திங்கன்னா பல ஆச்சரியமான விஷயங்களை வெளிப்படுத்துது. அதாவது குறிப்பாக சொல்லணும்னு பார்த்திங்கன்னா சீமன் என்ற பள்ளத்தாக்கினுடைய புகைப்படத்தை வந்து எடுத்து சூப்பராக வெளியிட்டது. நிலவினுடைய தென் துருவ பகுதியில் இறங்குவது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. பூமியினுடைய மேற்பரப்பில் பூமத்திய ரேகை, அதாவது மத்திய பகுதியில் பார்த்திங்கன்னா சூரிய ஒளி எப்போவுமே இருக்கும். ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிலவின் மேற்பரப்பில் வந்து ஈஸியாக இறங்கிடலாம். ஏன்னா சூரிய ஒளி இருப்பதனால பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த விண்கலங்களுக்கு தேவையான சூரிய ஒளி, சோலார் சிஸ்டம் பார்த்திங்கன்னா மின் சாதன பொருட்கள், தொழில்நுட்ப கருவிகள் வந்து சூரிய ஒளியில் ஈஸியாக இயங்கும். ஆனால் தென் துருவத்தில் போய் நம்ம இறங்கும்போது பார்த்திங்கன்னா பல பில்லியன் ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா சூரிய ஒளி படாமலே இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா எந்த ஒரு மின் சம்மந்தப்பட்ட பொருட்கள் இயங்கவே இயங்காது. இதனால் பார்த்திங்கன்னா தென் துருவத்தில் யாருமே இறங்க ஆசைப்பட மாட்டாங்க. சந்திரனின் அச்சம் சூரியனின் கிட்டத்தட்ட கோணத்தில் இருப்பதால் பார்த்திங்கன்னா என்ன தான் சூரிய ஒளி சந்திரனின் துருவ பகுதியில் விழுந்தாலும் கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய ஆழமான பள்ளங்களில் வந்து சூரிய ஒளி விழவே விளையாது. அதனால் பார்த்திங்கன்னா அந்த பள்ளத்தில் பல பில்லியன் ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் அப்போ எப்படி இருந்ததோ அதே போல் இருக்க தான் செய்யும். இதனால் பார்த்திங்கன்னா பல தனிமங்கள் இருக்கலாம், நீர் வந்து -2 இருக்கும். சாதாரணமாக பார்த்திங்கன்னா
மைனஸ் 243 டிகிரியில் இருக்கலாம்னு சொல்லப்படுது. இதனால் பார்த்தீங்கன்னா மத்தியான வேளையில் கூட கண்டிப்பாக குளிர்ச்சி குறையவே குறையாது. அதனால் பார்த்தீங்கன்னா என்ன தான் நம்ம ஆராய்ச்சி செஞ்சாலும் பார்த்திங்கன்னா அந்த பள்ளத்தில் எவ்வளவு ஆழம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அளவிடவே முடியாது. அப்படி மிகப்பெரிய பள்ளங்களாக தான் சூரியனுடைய தென் துருவத்தில் வந்து அதிகம் இருக்குது. இந்த முயற்சியில் தான் பார்த்திங்க அப்படின்னா லூனாவின் 25 என்ற விண்கலம் பார்த்திங்க அப்படின்னா தென் துருவ பகுதியில் வந்து கரெக்டாக மேலே போய் பார்த்திங்கன்னா பல ஃபோட்டோக்களை எடுத்து வெளி தெளியிருக்கு. அது மட்டும் இல்லை, சமூக வலைத்தளங்களில் பார்த்திங்கன்னா ரஷ்யாவின் ஆராய்ச்சி நிறுவனம் பார்த்திங்கன்னா அதை ஃபோட்டோவை வெளியிட்டு உலக நாடுகளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை உண்டு பண்ணிது. அது மட்டும் இல்லைங்க, அந்த பள்ளம் பார்த்திங்க அப்படின்னா மூன்றாவது ஆழமான பள்ளம். சராசரியாக பார்த்திங்கன்னா இது வந்து 190 கிலோமீட்டர். அது மட்டும் இல்லை, ஆழம் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக 5 கிலோமீட்டர் வரை இருக்கலாம்னு சொல்லப்படுது. அவ்வளோ ஃபோட்டோக்களை இந்த Luna-25 வந்து பக்கத்தில் போய் எடுத்திருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா Luna-25 வந்து நிலவினுடைய தென் துருவத்தில் இறங்கும்படி தான் ஒரு ப்ரோக்ராமே செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லை, நிலவின் மேற்பரப்பில் போகும்போது வந்து தன்னுடைய வேகத்தை சுற்றுவட்ட நீள்வட்ட பாதையில் வந்து வேகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும்னு சொல்லிட்டு டீப் பூஸ்டிங் கொடுத்துட்டு தான் வந்திருந்தாங்க. ரஷ்யாவினுடைய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான ரோஸ்கோஸ் மாஸ் என்ற விண்வெளி நிலையத்திலிருந்து சிக்னலை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டே வரும்போது வந்து அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்பீடை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும். குறிப்பாக பார்த்திங்கன்னா 1000 கிலோமீட்டர் ஸ்பீடில் சுற்றக்கூடிய விண்கலம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக 700, 600, 500 சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வரணும். அப்படி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா சடனாக வந்து அந்த மின்சாதன கருவியில் வந்து ஏதோ ஒரு கோளாறு ஏற்பட்டிருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா சிக்னலை அது ஏற்றுக்கிடவே இல்லை. அதனால் பார்த்திங்க அப்படின்னா அந்த நிலவின் மேற்பரப்பில் இந்த விண்கலம் வந்து தொடர்ச்சியாக அதிவேகத்தை வந்து சுற்ற ஆரம்பிச்சிருக்கு. இதனால் அதிர்ச்சி அடைந்த ரஷ்ய சயின்டிஸ்ட் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக சிக்னலை கொடுத்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. கடைசியாக ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா நீள்வட்ட பாதையிலே அதிக ஸ்பீடில் சுற்ற பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஈர்ப்பு விசையால் நிலவின் மேற்பரப்பில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அது வந்து கண்ட்ரோல் இல்லாமலே போய் நிலவினுடைய தென் துருவ பகுதியிலேயோ ஏதோ ஒரு இடத்துல வந்து விழுந்ததாக சொல்லப்படுது. விழுந்த ஒரு ஃப்ராக்ஷன் செகண்ட்லேயே பார்த்திங்க அப்படின்னா பல துண்டுகளாக வந்து மோதின அந்த விண்கலை வந்து Luna-25 பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து வெடித்து சிதறியிருக்கு. அதாவது இது மிகுந்த கவலையில் ரஷ்ய மக்களிடத்தில் வந்து இது ஏற்படுத்தியிருக்கு. எப்படியாச்சும் தென் துருவ பகுதியில் வந்து கண்டிப்பாக இறங்கணும்னு சொல்லிட்டு சந்திரயான் 3 திட்டத்திற்கு எதிராக அனுப்பப்பட்ட ஒரு திட்டம்தான் இந்த Luna-25 திட்டம். ஆனால் பார்த்திங்கன்னா சந்திரயான் 3 அதனுடைய வேகத்தை வந்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா 40 நாட்களாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வராங்க. ஆனால் ரஷ்யா அப்படி இல்லை, போன ஸ்பீடில் வந்து அந்த நிலவின் மேற்பரப்பில் வந்து அந்த ஸ்பீடை குறைச்சதுனால பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் இல்லாமல் போய் வெடிச்சிருக்கு. இந்த திட்டம் பார்த்திங்கன்னா கரெக்டாக சந்திரயான் 2 நம்ம அனுப்பின திட்டத்துக்கு ஒத்து போனது. அதாவது சந்திரயான் 2 அனுப்பும்போது பார்த்திங்கன்னா இதே மாதிரி நிகழ்வு தான் நடந்திருக்கு. என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த நிலவின் மேற்பரப்பை வந்து லேண்டரை ரோவரை இறக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீடு தாங்க முடியாமல் தான் ஈர்ப்பு விசையால் தான் அந்த லேண்டர் வந்து நிலவின் மேற்பரப்பில் விழுந்து வெடிச்சு போச்சு. அதே போல் தான் Luna-25 பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெடிச்சிருக்கு. ஏன்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அங்கே ஒரு ஈர்ப்பு விசை இருக்கும், அந்த ஈர்ப்பு விசைக்கு எதிராக நம்ம ஒரு விசையை கொடுக்கும்போது வந்து கண்டிப்பாக பேலன்ஸ் ஆகணும். பேலன்ஸ் ஆகலை பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வெடிக்கலாம், எல்லாம் கீழே விழுந்துடலாம். அதே போல் தான் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து Luna-25 வந்து வெடித்து சிதறியிருக்கு. ஆனால் இஸ்ரோ விண்கலம் அதாவது சந்திரயான் திட்டத்தின் மூலம் அனுப்பப்பட்ட இந்த விண்கலம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வரைக்கும் சூப்பராக செயல்பட்டு வருது. சந்திரயான் 2 இந்த திட்டத்தில் கற்றுக்கொண்ட பல பாடங்களை வந்து அதை பூர்த்தி செய்து வருகிற 23rd பார்த்திங்கன்னா நிலவின் தென் துருவ பகுதியில் இறங்க ரெடியாக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி தான், இந்த Luna-25 திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ரஷ்ய நாட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லை, இந்த திட்டம் தோல்வி அடைஞ்சிருச்சு, இந்த விண்கலம் வந்து வெடிச்சு சிதறியிருக்கு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சந்திரயான் 3 திட்டம் வருகிற 23rd வந்து நிலவின் தென் துருவ பகுதியில் இறங்க ரெடியாக இருக்குது. அது இறங்குமா இறங்காதா இல்லை Luna-24 வெடிச்சுடுமா, அதை பற்றி நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. லைக் பண்ண கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.